ஹலோ மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஸ் ஆல்ரெடி கொடுத்த அப்டேட் தான், பட் இன்றைக்கி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. ஒரு சீரியல் முடிய போகுது, அந்த சீரியலை ரிப்ளேஸ் பண்ணி வேற ஒரு சீரியல் அந்த இடத்த பிடிக்குது. என்ன சீரியல், என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் டிவியில் கரண்ட்டாக 11:30 டெலிகாஸ்ட் ஆகிட்ருக்கு ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ரன்னிங் சீரியல், பாண்டவர் இல்லம். இந்த சீரியல் ரொம்ப நாள், ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் சீரியலாக இருந்திருக்காங்க வேறு ஒரு டைம் ஸ்லாட்டில். பட் ரீசெண்டாக வந்து டைம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அதாவது 1:00 இருந்து 11:30 டைம் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சீரியல் வந்து டிஆர்பி வைஸ் அந்த டைம் ஸ்லாட்க்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த சீரியலை வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் சாட்டர்டேயோட என் பண்ணுறாங்க, அண்ட் கிளைமேக்ஸ் ஷூட் லாஸ்ட் வீக்கே முடிஞ்சிடுச்சு. ஸோ 2 days back அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, பூவா தலையா அப்படின்ற நியூ சீரியலை வந்துட்டு சன் டிவி 12:30 லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ 12:30 போயிட்டுருக்க 70 சீரியலை பாண்டவர் இல்லம் சீரியலுடைய ரீப்ளேஸ்மெண்ட் சீரியலாக 11:30 மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்அஃபிஷியலாக சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து அது கன்ஃபார்மும் ஆகியிருக்கு. இனிமே கம்மிங் மண்டேலேருந்து 12:30 பூவா தலையா சீரியலும் 11:30 செவ்வந்தி சீரியலும் டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஆல்ரெடி செவ்வந்தி சீரியலில் ஆக்டர் நிதின் கிருஷ் வந்து கம்பேக் கொடுக்க போகிறாங்க கார்த்திக் அப்படின்ற ரோலில். நியர்லி ஒரு 7 months அப்புறம் மீண்டும் சீரியலில் இணையிறாங்க, ஒரு நியூ ட்ராக் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சூன் அவரோட என்ட்ரியோட இந்த டைம் சேஞ்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்தாச்சு. ஸோ 12:30 ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க செவ்வந்தி சீரியல். இனிமேல் 11:30 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.